டிசம்பர் மாதம் ஒரு தேதியில் வந்து நடைபெறும் மாவட்டம் பூரா. அது இல்லை, அது ஒரு ஆஸ்பெக்ட். அது ஒட்டுமொத்தம் அந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டம், விவசாயிகள் பிரச்சனை, மாவட்ட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள், மக்கள் கோரிக்கைகள் பொதுவாக. மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4.5 வருஷம் ஆகுது. அந்த 4.5 வருஷத்தில் மத்திய அரசு கடைபிடித்த தவறான பொருளாதார கொள்கையால் பெரும்பான்மையான சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. விவசாயத்துறையில் அந்த அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேருக்கு கூட வேலை கொடுக்கல. இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உருப்படியான திட்டத்தை அமலாக்குவதற்கு பதிலாக பட்டேலுக்கு சிலை தரிப்பது, வேறு சில விழாக்கள் நடத்துவது, இதன் மூலம் அவங்க மக்கள் மத்தியில் சரி பண்ண தங்களுடைய 4.5 ஆண்டுகால அலங்கோல ஆட்சி சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக இந்த பிரதமர் மத்திய அரசு விளம்பரத்திலேயே வந்து அரசியல் பண்ணலாம் நினைக்கிறாங்க. பட்டேல் சிலைக்கு சிலை நிறுவுவதற்காக ஆன செலவு 3000 கோடி ரூபாய். ஆனால் அந்த சிலை தெருப்பு விழாவுக்கு விளம்பரத்துக்கு செலவு செஞ்சது 5000 கோடி ரூபாய். அந்த சிலையில் ஒரு பகுதி பணி என்பது சைனாவில் மேக் இன் இண்டியான்னு பேசிகிட்டு இருப்பார் மோடி, ஆனால் சைனாவில் தான் ஒரு பகுதி சிலையை அவங்க முடிச்சு கொடுத்தாங்க. அந்த சிலையில் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட வாசகங்களில் தமிழ் மொழி சில இந்திய மொழிகள் தப்பு தப்பாக ஸ்பெல்லிங் வந்து எழுதியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நிர்வாக திறமை கூட எல்லாம் மோசமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். பட்டேல் அவர் முதல் உள்துறை அமைச்சர். காந்தி படுகொலை செய்யப்பட்டதுக்காக ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சு உள்துறை அமைச்சர். அவருக்கு செலவிப்பதன் மூலம் ஏதோ உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டட் குளோரின்னு சொல்லுவாங்க, அப்படி விழா எடுத்து உங்களுக்கு வந்து கடந்த 4 ஆண்டுகால் அலங்கோல ஆட்சியை சரி பண்ணலான்றது உங்களுக்கு வந்து மோடி அரசு முயற்சி எடுக்குது. குறிப்பாக 2 நாட்களாக வந்திருக்கிற முக்கியமான செய்தி, அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க அரசு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய 50 பொருட்களுக்கு டியூட்டி ஃப்ரீ, அந்த டியூட்டி ஃப்ரீன்றதை ரத்து பண்ணிட்டார். ஆண்டுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு 5.6 பில்லியன் டாலர் ஏற்றுமதி ஆகுது. அப்படின்னா ஆண்டுக்கு 42,000 கோடி ரூபாய் நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி, அந்த 42,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பொறுமான அந்த பொருட்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் இன்னைக்கு வந்து வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. உலக நாடுகள் மீது அமெரிக்க அரசாங்கம் ஒரு ட்ரேடு வார் வணிக யுத்தமே தொடுக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக 42,000 கோடி ரூபாய் பொறுமான நம்ம ஏற்றுமதி பொருட்களுக்கு 50 பொருட்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் வரி விதிச்சிருக்கு. அதை பற்றி இதுவரையில் வந்து மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஒன்றும் வாயை திறக்கலை. அடுத்து மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் ரிசர்வ் பேங்குக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எது சரி எது தவறுன்ற விஷயத்துக்குள்ளே போகலை. இந்த நடக்கக்கூடிய மோதல், இந்த முரண்பாடு என்பது மத்திய அரசினுடைய பேங்க்ரப்ட் எக்கனாமிக் பாலிசி இதை வந்து எடுத்துக்காட்டுது. இப்படி பல துறைகளில் மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கம் கடைபிடி பொருளாதார கொள்கை திவாலானது தான் வந்து ரிசர்வ் பேங்க்குக்கும் மோடி அரசுக்கும் நடக்கக்கூடிய சண்டை முரண்பாடு என்பது எடுத்துக்காட்டுது. இவங்க இதை வச்சே வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி இந்த வழக்கை வந்து இப்போ உடனடியாக எடுக்க முடியாது, ஒரு தேதி குறித்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் பேட்டி. ஆகவே மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக சரியான பொருளாதார கொள்கையை
கடைப்பிடிப்பதற்கு பதிலாக இப்படியே உங்களுக்கு வந்து கிம்மிக் பண்ணி, அதாவது மத மோதல் பிடிப்பட்ட பிரச்சனையை விளம்பரப்படுத்தி இவங்க வந்து அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான அணுகுமுறைக்கு நான் உதாரணமாக ஒன்று ரெண்டு விஷயங்களை சொன்னேன். மாநிலத்தில் கடந்த 29ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உட்பட்ட பகுதிகளில் தொழில்கள், நிறுவனங்கள், கடைகள், ஓட்டல்கள், குடியிருப்புகள் அவர்களுக்கு வரி உயர்த்தியதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலகம் முன்னதாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்த நிறுவனங்களுக்கு, கடைகளுக்கெல்லாம் 100% சொத்து வரி உயர்வு, குடியிருப்புகளுக்கு 50%. அதில் என்ன ஒரு தவறான மோசடியான முடிவு மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறது, அந்த குடியிருப்புகளை வரி விதிக்கிறப்ப 4 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க, ஏபிசிடி அந்த ஏரியாவை பொறுத்து. ரொம்ப வசதியான பகுதி ஏ, ரொம்ப குடிசை பகுதி டி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த டி என்ற குடிசை பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய டி இருக்கு பாருங்க, அதையே அபாலிஷ் பண்ணி சிசி ஆக்கி சி ஆக்கிட்டாங்க. அடுத்தது நகராட்சிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு கிட்டத்தட்ட 1/3 குடியிருப்புகளுக்கு 1 தவணை 1.5 ஆண்டு பின்னோக்கி வரியை உயர்த்தியிருக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நகராட்சி சட்டத்தில் எஸ்கேப்டு அசஸ்மெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அப்படின்னா கடந்த முறை வரி விதிக்கின்ற போது ஏதாவது ஒரு சில வீடுகளுக்கு வரி விதிப்பு செய்யாமல் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு பின்னோக்கி ரெட்ராஸ்பெக்டிவாக வந்து வரி போடலான்றது ஒரு சின்ன ஒரு சரத்து இருக்குது. ஆனால் இவங்க சகட்டுமேனைக்கு எல்லா நகராட்சிகள்லேயும் குறிப்பாக 1/3 வீடுகளுக்கு 1.5 ஆண்டு பின்னோக்கி வரி உயர்த்தியிருக்கிற சட்டவிரோதமானது. இப்போ நீங்கள் நாகர்கோவில் நகராட்சியில் மொத்தம் 100,000 குடியிருப்புகள் இருக்குன்னா இந்த 100,000 குடியிருப்புகளில் 1/3 குடியிருப்புகளுக்கு வந்து 1.5 ஆண்டு, அதாவது இப்போ நீங்கள் போடக்கூடிய வரி என்பது இப்போ 2018 ஏப்ரல்லேருந்து வரும். ஆனால் அந்த நகராட்சி 1/3 குடியிருப்புகளுக்கு வந்து கடந்த அந்த 2017 கடைசி 1.5 ஆண்டுக்கு வந்து கூடுதலாக வரி போட்டிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அது வந்து சட்டவிரோதமான நடவடிக்கை. ஆகவே மாநில அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாத காலத்தில், இல்லாத நேரத்தில் வரியை உயர்த்தி இருக்கக்கூடாது. அதனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டுமில்லாமல் கிராமப்புற 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்தி விரும்புகிறேன். அடுத்து தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய முறைகேடு, மிகப்பெரிய ஊழல் அவலம் மாநில அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. துணைவேந்தர்கள் நியமனம், பேராசிரியர்கள் நியமனம், அடுத்து கடைசியாக இன்றைக்கி வந்து அந்த நிர்மலா தேவி வந்து வாக்குமூலத்து வந்திருக்க பிரச்சனைகள், இவைகளையெல்லாம் வந்து ஒரு சரி செய்வதற்கு மாநில அரசாங்கம் எந்த வித சரியான திட்டமோ தலையீடு இல்லாதது வந்து ரொம்ப கவலை அளிக்கிறது. பொறியாளர்களையும் விஞ்ஞானிகளையும் வல்லுநர்களையும் உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வந்து ஒரு தரம் தாழ்ந்து போகும் நிலைமையை மாநில அரசாங்கம் தலையிட்டு சரி செய்வதற்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கணுன்றது நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். அதுபோல் தமிழ்நாடு முழுவதும் சமீபமாக டெங்கு காய்ச்சல், வண்டி காய்ச்சல் இது வந்து எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் அப்படி வந்து யாரும் சாவு இல்லை, டெங்கு காய்ச்சல் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகாரபூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க எல்லா இடங்கள்லையும். அது போர்க்கால அடிப்படையில் மேலும் பரவாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கணும். எப்படி கேரளாவில் நெஃபா வைரஸ் வந்தபொழுது பெரிய முயற்சி எடுத்து நெஃபா வைரஸ் வந்து எலிமினேட் பண்ணாங்க, அப்படி டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல் பரவை தடுப்பது, பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பதோடு மாநில அரசாங்கம் ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துறோம். உலக நாடுகளில் வந்து சிறு தொழில் தொடங்குவதற்கு 2/7 இடத்துக்கு 2 வருஷத்தில் 56 இடங்கள் முன்னோக்கி வந்திருக்கு. 144 இடத்துலேருந்து 77 இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. 1 கோடி ரூபாய் லோன் சிறு தொழில் தொழில்களுக்கு 1 மணி நேரத்தில் 1 கோடி ரூபாய் லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவோம், பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தகவல். அதாவது தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஏதாவது சொன்னால்
தங்களுடைய தவறான அணுகுமுறையை சரி செய்ய நினைக்கிறாரு. வரக்கூடிய நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பண மதிப்பு நீக்க நடவடிக்கை என்பது திட்டம் அமலாக்கப்பட்ட ஓராண்டு நிறைவு பெறுது. பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டு சிறு குறு தொழிற்சாலை எழுந்து நிற்கிற நேரத்தில் ஜிஎஸ்டி வந்தது. டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி, இதால் இந்தியா முழுவதும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. உங்களுக்கு தெரியும், கடந்த நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டமன்ற தொடரில் தொழிலமைச்சர் சொன்னார், தமிழ்நாட்டில் மட்டும் 50,000 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு 5 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் சட்டமன்றத்திலேயே இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அறிவித்தார். அவங்களையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது? ஆகவே நான் கடன் கொடுக்க போகிறேன், சிறு குறு தொழில் கடன் கொடுக்கணும், கரெக்டு. ஆனால் வந்து ஈஸ் ஆஃப், நீங்கள் சொல்கிறது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லி இது அங்கே வந்து மூலதனம் போடுவதற்கு மற்றதுக்கெல்லாம் வந்து அதுக்கான ரேங்க் அதிகமாக இருக்குன்னா, ஏற்கனவே தொழில்கள் டிமானிட்டைசேஷனாலே ஜிஎஸ்டி கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கும்பொழுது அந்த பாதிப்புக்கான தொழில்களை பாதுகாக்கிற நடவடிக்கை எதுவுமே மாநில மத்திய அரசாங்கம் அறிவிக்கலை. நான் நேற்று வந்து கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு வந்தேன். கோவை திருப்பூர்லாம் இன்றைக்கி இது ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிற அந்த இதில் 50 பொருட்களுக்கு இங்கேருந்து ஏற்றுமதிக்கு வரி போடுறான்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே பாதிச்சிருக்கு, கூடுதலாக பாதிக்கும். உங்களுக்கு ஜாப் ஒர்க்குன்ற தொழில் வந்து அந்த திருப்பூர் கோவை சேலம் அந்த இடத்துல இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி சில தொழில்களை ஜாப் ஒர்க்குன்னு சொன்னால் அவங்க வந்து பட்டன் தைக்கிறது, அயன் பட்டன், இப்படி 4 பேர் 5 பேர் 6 பேர் குடித்தூர்மா செய்வாங்க. அவ்வளவும் ஜிஎஸ்டியால் பாதிச்சிருக்கு. டிமானிட்டைசேஷன் பாதித்தது, ஜிஎஸ்டி மேலும் கடுமையாக பாதிச்சிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட தொழிலை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கல. அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதினு சொன்னால் ஒரு ஆண்டு ஏற்றுமதியில் திருப்பூர் மாநகரத்து 20,000 கோடி ரூபாய் அந்நிய செல்வானு கிடைக்கும். அங்கே ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக நாடு பூரா அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி கடுமையாக பாதிச்சிருக்கு. அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது தான் பிரச்சனை. ஒழிய இது வந்து அது செய்யறதெல்லாம் செஞ்சு ஆலைகள் சிறு தொழில்கள் கடுமையாக மூடப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்க நேரத்தில் இப்படி மத்திய அரசாங்கம் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஆமாம், அதாவது தேர்தல் நெருங்குவதால் எல்லா துறைகளையும் படுதோல்வி அடைஞ்சிருக்க இந்த பின்னணியில் எதையாவது இப்படி வந்து பட்டியலுக்கு சேர்த்திருக்கிறது, நான் திட்டம் அறிவிக்கிறேன், சிலைக்கு 3,000 கோடி ரூபாய் செலவு, விளம்பரத்துக்கு 5,000 கோடி ரூபாய் செலவு, 8,000 கோடி ரூபாய் அந்த சிலைக்கு மட்டும். அதிமுக மத்திய அரசுக்கு வந்து நாங்கள் அடிமை இல்லை அப்படின்ட்டு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்றைக்குமே அடிமைகள் வந்து தாங்கள் அடிமைகளாக இருக்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. அடிமைகள் என்ற சென்ஸ் என்னன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை அச்சரம் பிசகாமல் அமலாக்குவது, மாநிலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கொள்கைகளை நடவடிக்கை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டால் அதை எதிர்ப்பது கிடையாது, அதை அமலாக்குவது. டிமானிட்டைசேஷனை வாய் திறந்து மாநில அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை. ஜிஎஸ்டி பாதிக்கப்படுறதை பற்றி மாநில அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை. வேறு பல நடவடிக்கைகள் வரும்போது, கீழடி பிரச்சனை வரும்போது கூட மத்திய அரசாங்கத்தை ஒன்றும் கண்டிக்கலை. ஆகவே இந்த அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்றதில்ல, அவங்க மத்திய அரசனுடைய ஒரு கிளையாக ஒரு இதான் வந்து மாநில அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் செயல்பட்டுருக்கு. அது முக்கியமான காரணம், இவங்க மாநிலத்துக்கூட பல்வேறு அமைச்சர்கள் பல நெருக்கடியில் பல ஊழல முறைகளில் சிக்கி இருக்கிறதால அது மத்திய அரசாங்கம் வெரைட்டி வெரைட்டி சிபிஐ ரெய்டு அமலாக்கத்துறை ரெய்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அப்படி தான் இவங்களை வந்து மாநில அரசாங்கம் ஆட்டி படைக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசு சொல்கிறதான் கேட்டுக்கிட்டு நடக்காதான் மாநில அரசாங்கம் செயல்பட்டு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு போய் அவங்க வந்து தீர்ப்பில் இன்றைக்கி மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க, காலையில் 2 மணி நேரம் மாலை 2 மணி நேரம் அறிவிச்சிருக்கிறாங்க. பொதுவாக தீபாவளி என்பது நம்ம நாட்டில் அநேகமாக எல்லா மாநிலமும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா அது. அதில் சுற்றுச்சூழல் பல கரங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, அதில் நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மார்னிங் 2 வேர்ட்ஸ் ஈவினிங் 2 வேர்ட்ஸ்னு சொல்லி இப்போ மாநில அரசாங்கம் அதாவது கேரளாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை அமலாக்க வேண்டிய கடமை என்பது ஒரு மாநில அரசுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் மாநில அரசு வந்து அதை அமலாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்புன்னு சொல்கிறாங்க.
ஆனால் சபரிமலை அந்த தீர்ப்பு வந்த உடனே அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியும் வரவேற்றது, அகில இந்திய அளவில் பிஜேபி ஆர்எஸ்எஸும் வரவேற்றது. சமீபத்தில் மத்திய பிரதேச பத்திரிகையாளர் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியே அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன், அனுமதிக்கணும்னு சொன்னார். அரசியலுக்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த அஞ்சு நாள் அந்த தீர்ப்புக்கு பிறகு சபரிமலை கோயில் அங்கே வந்து திறந்தப்போ பிஜேபி வாகனத்தை அடித்தாங்க, பெண்கள் அடித்து ஓடித்தாங்க, கடுமையாக மோசமான வன்முறையில் ஈடுபட்டாங்க. இப்போ வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது அந்த அஞ்சு நாளுக்கு பிறகு வந்து இப்போ அவங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ மீண்டும் அப்படி வன்முறை ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தீர்ப்பு அமலாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அந்த நடவடிக்கை தான் மாநில அரசாங்கம் எடுத்திருக்கு. இல்லை, அதில் பலவிதமான வாக்குமூலம் வருது. நிர்மலா தேவி கொடுத்த வாக்குமூலம் அன்றைக்கு ரெண்டு நாள் வாக்குமூலம் ஊடகத்தில் பத்திரிகையில் வந்தது. அந்த கைது செய்யப்பட்டுள்ள முருகனுடைய துணைவியார் கொடுத்த வாக்குமூலம் வந்திருக்கு. இதில் இந்த புலன் விசாரணையில் விவிஐபிக்கள் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை தப்பி விடுவதற்காக இந்த சில வாக்குகள் வருகிறது என்ற ஐயம் என்பது சந்தேகம் என்பது எழுது. ஆகவே ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை விசாரணை இருக்கணும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது. இது அதிமுக அரசு அமைச்சர்கள் துவங்கி அரசு நிர்வாகத்தில் முறைகேடு நிலவுகிறது, நீடிக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அலுவலகங்களில் பணமும் பரிசு பொருட்களும் கண்டெடுத்தால் சொல்லக்கூடிய சார். அதாவது அகிலேந்திய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெறக்கூடாது, மீண்டும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, பாஜகவை தோற்கடிப்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தலுக்கான உத்தி, தேர்தல் இலக்கு என்பது இதுதான். பிஜேபி தோற்கடிப்பதற்கு எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் உத்தி என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில் நம்ம சமயம் இல்லை. அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே மாதிரியான உத்தி உருவாக்க வேறுபடும். நீங்கள் கேரளான்னு சொன்னால் லெஃப்ட் வர்சஸ் காங்கிரஸ் தான், ஆனால் பிஜேபி தோற்கடிப்பு வந்து இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியோடைய இலக்காகும். மாநிலத்துக்கு மாநிலம் தேர்தல் உத்தியில் வேறுபாடு இருக்கும், அது தவிர்க்க முடியாது. அது பற்றி நான் சொல்ல முடியாது. ஆனால் அமைச்சர்கள் அரசு நிர்வாகத்தில் ஊழல் இருப்பது, ஊழல் நீடிக்கிறது இருக்கிற வெளிப்பாடு தான் வந்து இதனுடைய, அது இன்வெஸ்டிகேஷன் தான் அது சொல்ல முடியும். இப்போ நான் அது ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியும்.